ஹலோ பீபோஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் ஸ்டாப் அப்டேட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சமீப காலமாகவே இந்த திரைப்படங்கள் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு தாக்கங்களை ஏற்படுத்திட்டு வருது ஆரம்ப காலகட்டத்திலருந்து இப்போ வரைக்குமே திரைப்படங்களையும் மக்களையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி திரைப்படங்கள் மக்களுடைய முக்கியமான ஒரு அங்கமாக இருந்துக்கிட்டு இருக்குது ஆரம்ப காலகட்டத்திலேருந்து வெளியாகிற ஒரு சில திரைப்படங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியில் சொல்லணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகாமலே போயிருந்திருக்கு முழுக்க முழுக்க பொழுதுபோக்கிற்காகவே சினிமாக்கள் எடுக்கப்பட்ட அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்குமே ஒரு சில திரைப்படங்கள் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கு அந்த வரிசையில் இன்றைக்கி நிறைய கதைக்காலங்கள் வந்து உள்ளே புகுந்து இன்னைக்கு ரசிகர்களுடைய ரசனையை மாற்றியிருக்கு எது எடுத்தாலும் பார்த்துடலாம் அப்படின்ற ரசனையெல்லாம் இன்றைக்கி போய் சிறு வயதுலருந்து பெரிய வயதானவர்கள் கூட படத்தில் ஏதாவது விஷயம் இருந்தால் மட்டும்தான் அந்த படத்தை பார்க்குறாங்க கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி பார்வையாளர்களுடைய அந்த ஒரு கண்ணோட்டமானது மாறியிருக்கு அந்த வரிசையில் தான் சமீபத்தில் வெளியான ஒரு மிகச்சிறந்த திரைப்படமாக ஜெய்பீம் திரைப்படமானது உருவானது தாசை ஞானவேல் அவர்களுடைய இயக்கத்தில் சூர்யா அவர்கள் நடித்து வெளிவந்த இந்த திரைப்படமானது தமிழகம் முழுக்க மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு ஒடுக்கப்பட்ட இருளர் இன மக்களுக்கு நடக்கிற அந்த பிரச்சனைகள் அவங்க சந்திக்கிற இன்னல்கள் அது எப்படி அவங்களுக்கான சமூக நீதியை வாங்குறாங்க அதுக்கு வழக்கறிஞர் சந்துரு அவர்கள் எப்படி உதவி செய்கிறாரு அப்படிங்கிறதான் இந்த திரைப்படத்துடைய கதைக்கருவாக இருந்துச்சு இந்த திரைப்படத்தில் இருநூறு இளம் மக்களில் ஒரு முக்கியமான குடும்பமாக ராஜா கண்ணு அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் மணிகண்டன் நடிச்சிருந்தாரு செங்கணி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடிகை லிஜோமோல் ஜோஸ் அவர்கள் நடிச்சிருந்தாங்க சந்துரு அப்படிங்கிற வழக்கறிஞர் கதாபாத்திரத்தில் சூர்யா அவர்கள் நடிச்சிருந்தாரு கூடவே ஒரு குழந்தையும் முக்கிய கதாபாத்திரமாக பார்க்கப்பட்டுச்சு இப்போ அந்த குழந்தைக்கு நடந்த ஒரு சோகமான நிகழ்வை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த திரைப்படத்தில் நடித்ததுனால அந்த குழந்தைக்கு ஒரு சோகமான நிகழ்வானது நடந்திருக்கு அது சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல்ஸ் பலையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம நான் ஸ்டாப் அப்டேட் சேனலில் போட போகிற அடுத்தடுத்த எல்லா நியூஸும் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நியூஸ்குள்ளே போகலாம் ஸோ இந்த ஜெய்பீம் திரைப்படத்தில் எல்லா கதாபாத்திரங்களுமே முக்கியமாக பேசப்பட்டு வந்தது குறிப்பாக இந்த குழந்தையோடைய கதாபாத்திரமானது இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில் ரொம்பவே சிறப்பாக அமைக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு ஆரம்பத்திலேருந்து இந்த குழந்தைய சும்மா கூட வர்ற மாதிரி தான் காட்டியிருந்தாங்க ஆனால் கிளைமேக்ஸில் இந்த குழந்தைய வச்சு தான் அந்த விஷயத்தை முழுக்க முழுக்க பேசி முடிச்சிருந்தாங்க எல்லாருக்குமே இந்த காட்சியானது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு இந்த ஜெய்பீம் திரைப்படத்தில் வர்ற இறுதி காட்சியில் அவர்கள் இந்த வழக்கில் ஜெயிச்சிருவார் ஜெயிச்சிட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்து கம்பீரமாக பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பாரு அவருக்கு அருகில் இன்னொரு நாற்காலி இருக்கும் அந்த நாற்காலியில் இந்த குழந்தையானது உட்காந்து சூர்யா அவர்களை பார்த்து அவரை போலவே கம்பீரமாக உட்காந்து கால் மேலே கால் போட்டு பேப்பர் படிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும் அவர்கள் அந்த குழந்தைய திரும்பி பார்ப்பார் உடனே அந்த குழந்தையானது காலை கீழே போட்டுரும் அவர்கள் நீ பண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தையை பார்த்து கண்ணசப்பார் உடனே அந்த குழந்தையானது கம்பீரமாக கைகளை வச்சு அவர் நியூஸ் பேப்பரை படிக்கிற மாதிரியே இந்த குழந்தையும் அந்த நியூஸ் பேப்பரை படிச்சிக்கிட்டு இருக்கும் இந்த ஒரு காட்சி அன்னைக்கு இருந்த இன்னைக்கு வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாருடைய வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸில் இந்த ஒரு காட்சி தான் ஓடிக்கிட்டு இருக்கு அளவுக்கு இந்த காட்சியானது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த குழந்தையானது இப்போ மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு இந்த திரைப்படத்தில் நடித்த ஒரே காரணத்துக்காக இந்த குழந்தையை இந்த இந்த ஸ்கூல்லேருந்து வந்து நீக்கிருக்காங்க டிசி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலானது இன்றைக்கி மிகப்பெரிய பரபரப்பை தமிழகம் முழுக்க ஏற்படுத்தியிருக்கு இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தில் நடித்ததுக்காக நிறைய பேர் இந்த குழந்தையை பாராட்டிகிட்டு வராங்க நிறைய பட வாய்ப்புகளும் கிடச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்த இந்த நேரத்தில் இந்த குழந்தையை அது படிக்கிற பள்ளியிலிருந்து நீக்கம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலானது வெளியாச்சு கடந்த இரண்டு நாட்களாகவே இந்த குழந்தை தான் பேசு பொருளாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இப்போ இந்த குழந்தையோட தந்தை இதனுடைய உண்மை நிலை வரத்தை சொல்லியிருக்காரு ஸ்கூலில் இந்த குழந்தைய நீக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னது முழுக்க முழுக்க பொய்யான தகவல் ஸ்கூலில் இந்த குழந்தையை தான் செஞ்சாங்க அடுத்தடுத்து பட வாய்ப்புகளும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அதனால வதந்திகளை யாரும் நம்ப வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தையுடைய தந்தை சமீபத்தில் ஒரு தகவல் ஒன்று தெரிவிச்சிருக்காரு ஸோ வி இந்த குழந்தைய பற்றின உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்